காஷ்மீர் மேம்பாட்டு பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு. அரசியல் சட்ட 370வது பிரிவு அகற்றப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பின் இந்த யூனியன் பிரதேசங்கள் விரைவான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டுள்ளது. நின்று போய் உள்ள மேம்பாட்டு சட்டங்களை நிறைவு செய்வதில் நிர்வாகம் அனைத்து அமைப்புகளையும் முடுக்கிவிட்டுள்ளது. மேலும் புதிய திட்டங்களை தொடங்கியுள்ளது. இதனை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் குறிப்பாக காஷ்மீரின் மேம்பாட்டு நடவடிக்கை குறைபாடுகள் முடிவுக்கு வந்துள்ளன. அரசின் முயற்சிகளில் ஒரு பகுதியாக காஷ்மீரின் மின்சார பிரச்சினைக்கு முடிவுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் குறிப்பாக குளிர்காலத்தில் அடிக்கடி மின்சார இணைப்பு துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் நலனுக்கென துணைநிலை ஆளுநர் GC முர்மு தலைமையிலான நிர்வாகம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. காஷ்மீர் மின்சார மேம்பாட்டுக் கழகம் 280 மெகாவாட் அலஸ்டங் மின்கட்டமைப்பு நிலையத்தை தொடங்கியுள்ளது. இந்த மின் நிலையம் காஷ்மீரில் மின்சார தேவைக்கும் சப்ளைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க பெரிதும் உதவும். ஸ்ரீநகரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த நிலையம் நகர மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதுடன் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் கிராம மக்களுக்கும் பெரிதும் உதவும். இந்த மின் நிலைய செயல்பாட்டை அடுத்து மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை அரசு கிடைக்க செய்துள்ளது. இந்த கட்டமைப்பு மின் நிலையம் 109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது செயல்பட தொடங்கி இருப்பதால் பள்ளத்தாக்கில் மின்சார பற்றாக்குறை முடிவுக்கு வரும் என்றும் காஷ்மீர் மின்சார விநியோக கழகத்தின் தலைமை பொறியாளர் தெரிவித்தார். அலஸ்டிங் கிரிட் அப் போத் ஜல்த் ஷுரு ஹோகே வாலா ஹை தக்ரீபன் சாரே காம் கத்தம் ஹோகே அபி ஜோ ஹம் சிஸ்டம் மே 1200 இசிசிசோ 1300 மெகாவாட் தக் தேதே ஹை 250 மெகாவாட் காஷ்மீர் கி பஸ் பர் ஹமே ஓவர் மில் ஜாயேங்கே ஓவர் ஆல் இஸ்மே ஜோ கிரிட்டேல்மெண்ட் ஹை ஜோ போத் ஜாதா அலாகே ஹை ஸ்ரீநகர் கே காந்தர்பல் கே ஓர் பாண்டிபோரா கே 20% கிரிட்டேல்மெண்ட் கம் ஹோ ஜாயேகி उसके बाद देखेंगे हम बाकी डिस्ट्रिक्टों में भी इंटर जो इंटरफ्लो ऑफ लोड्स होगा 132 लाइन पर अकॉर्डिंगली वहां पर भी देखा जाएगा रिक्वायरमेंट और ये अवेलेबिलिटी क्या है और उनकी कटेलमेंट भी पॉसिबिलिटी है रिवाइज कर देंगे.